ஓம் சாய்ராம் நம்மளுடைய அன்பே சாய் குடும்பத்தில் உள்ள சாயுறவு ஒருத்தங்களுக்கு சாயப்பாவினுடைய அற்புதம் ஒன்று நிகழ்ந்திருக்கு இதை வந்து அவங்க நம்மளுடைய குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ரொம்பவும் வேண்டி கேட்டாங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுடைய பதிவு வந்து ஆடியோவாக உங்களுக்கு தரப்படுகின்றது ஓம் சாய்ராம் அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சாயப்பா நம்ம வாழ்க்கையில் டெய்லி அற்புதத்தை நிகழ்த்திகிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் போன வியாழக்கிழமை பெரிய அதிசயம் நிகழ்த்தினார் நான் வேலைக்கு போகிறது ஆலந்தூர் நான் அங்கே வேலைக்கு செல்லும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வீலரில் போயிட்டு இருந்தேன் பின்னாடி ஒரு பஸ் வந்து இடித்து நான் கார் மேலே போய் மோதி என் வீலரோட நான் கீழே விழுந்த போது தான் நான் சொன்ன வார்த்தை சாயப்பா நான் மயக்கம் அடையவில்லை என் கையில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது நான் தெளிவாகத்தான் இருந்தேன் ஆனால் நான் இருந்த இடமே வேற நான் பார்த்தபோது ஒரு பஸ்ஸுக்கு அடியில் கீழே இருந்தேன் நான் அணிந்திருந்த ஹெல்மெட்டோடு சக்கரத்துக்கு கீழ் இருந்தேன் என்னை அவ்விடத்துல இருந்து அழைச்சி கொண்டு போய் ஓரமாக என்னை உட்கார வச்சாங்க அப்போது ஒரு வயதான அம்மா மஞ்சள் புடவை கட்டி முகம் நிறைய மஞ்சள் பூசி நெற்றியில பெரிய பொட்டு வைத்திருந்தார் அவர் ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லிவிட்டு போனார் நல்ல வேலை நீ உயிர் பிழைச்ச ஏதோ ஒரு தெய்வம் உனக்கு துணையாக இருக்குன்னு சொன்னாங்க இனிமே நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி என் தலை மீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார்கள் பிறகு நான் பார்த்தபோது அந்த அம்மாவை காணவில்லை வந்தவங்க யார் தெரியுமா எங்க ஊரு காவல் தெய்வம் எல்லையம்மன் அந்த அம்மா சொன்ன ஏதோ ஒரு தெய்வம் யார் தெரியுமா அது நம்மளுடைய அன்பே சாயப்பா தான் அந்த இடத்துல நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக சாயப்பா எவ்வளவு போராடி இருப்பார் என்று நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல ஏ வலிய கூட பொருட்படுத்தாமல் நான் சாயப்பாவுக்கு நன்றிகள் சொன்னேன் இந்த அற்புதத்தை நீங்க நம் சாய் குடும்பத்திடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நம் சாயப்பா நம்முடன் எப்போதும் இருக்கின்றார் நம்மை காப்பதற்கு மிகவும் போராடி கொண்டு இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் செய்ய வேண்டும் எனக்கு இது நடந்தது போன வியாழக்கிழமை எனக்கு நிறைய அடி விழுந்தது என் கையில் தையல் போட்டு கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இந்த வியாழக்கிழமை நாலு கிலோமீட்டர் நடந்தே சென்று என் சாயப்பாவை நான் தரிசனம் செய்துவிட்டு வந்தேன் எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை நான் வீட்டில்தான் இருக்கின்றேன் நான் சீக்கிரமாக நலமாக நீங்கள் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நான் பத்து டூ பதினொன்று டாக்டர் சாயப்பா கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு அடிபட்டு அன்று கூட நான் தைரியமாக எழுந்து உட்கார்ந்து டாக்டர் சாயப்பா கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டேன் இன்று வரை நான் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த பிரார்த்தனைகள் தான் என்னை பிழைக்க வைத்தது நம் சாய் குடும்பத்தில் உள்ள அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் சாயப்பாவுக்கும் சந்தோஷ் அண்ணாவுக்கும் எல்லோருக்கும் நம்முடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றிகள் அண்ணா உங்களுடைய ஒரு ஆடியோவும் நாம் மிஸ் பண்ணுறது இல்லை நான் கமெண்ட் பண்ணுறதும் இல்லை என்றாலும் கூட ஒரு ஆடியோவும் நான் மிஸ் பண்ணினது கிடையாது அனைத்தையும் கேட்டு என் பாதையை நான் சீர் செய்து கொண்டு இருக்கின்றேன் சாயப்பா அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஜெய் சாய்ராம்